ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சீனவின் கைவண்ணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அழுக்கு படிஞ்ச வாஷ்பேஷன் கண்ணாடி இதை வந்து க்ளீன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதாவது பளிச்சுன்னு இது வந்து 5 பைசா செலவு இல்லாமல் வீட்டில் இருக்கிற பழைய டூத்பேஸ்ட்டு, அந்த டூத்பேஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, கோல்கேட். அது வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த வாஷ்பேஷனை சுற்றிலும் அதை தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில்வர் ப்ரெஷ் எடுத்து நல்லா அழுத்தி வாஷ்பேஷனை லைட்டாக தண்ணியும் சேர்த்துட்டு அழுத்தி தேய்ச்சிட்டே தேய்ச்சி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சிட்டு இந்த டேப் முதல் கொண்டு லைட் தேய்ச்சி விட்டிங்கன்னா அது இருக்கிற அளவுக்கு இந்த உப்பு படிஞ்ச கரையெல்லாம் போயிடும். அதை கழுவி விட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான புது வாஷ்பேஷன் மாதிரி ரெடி ஆயிடும். அதே மாதிரி இந்த கண்ணாடியில் அந்த பேஸ்ட்டை தடவி விட்டுருக்கேன், இந்த ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். இதை வந்து இந்த ப்ரெஷ் கொண்டு செய்யக்கூடாது. ஒரு சின்ன காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு கிளாத்தில் நல்லா வைப் பண்ணுங்கள் கண்ணாடியை ஃபுல்லாக. இந்த பேஸ்ட் நல்லா வைப் பண்ணி விட்டு போட்டு மறுபடியும் தண்ணியை அந்த பிழிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் டச் மாதிரி இந்த தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்மக்கிட்ட இருக்கும், வீட்டில் நம்ம படிக்கிறதுக்கு வாங்குவோம், அந்த பழைய நியூஸ் பேப்பர் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அது எடுத்து இந்த மாதிரி தண்ணியை கண்ணாடியில் லைட்டாக தெளிச்சுட்டு அந்த பேப்பர் வச்சு ஃபைனலாக ஒரு தேய்ச்சி அப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா கண்ணாடியும் புதுசு போல் ஆயிரும், நம்ம முகம் அப்படியே பளிச்சுன்னு தெரியும். ஸோ இதில் சின்ன சின்ன ஆக்ஸ் நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம். சர்வியர்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கான தட்டுங்க, அப்போ அப்டேட்ஸ் வரும். என்றும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.